ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ராவல் விலாகர். நாம் வந்து நேற்று திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வந்திருந்தோம். திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு ரிட்டைரிங் ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நாம் இப்போ இங்கேருந்து காரைக்கால், திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் போகிற டெமு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளாக நம்ம இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயின் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளார போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாங்களா? நம்ம வந்து நைட்டு பார்த்தோம் திருச்சிராப்பள்ளியோட அந்த ஃப்ரண்ட் வியூ. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கு இல்லைங்க? நைட்டு பார்த்துட்டு நைட்டும் வேறு லெவலில் இருந்தது, பட் இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஏன்னா சன்லைட்டெல்லாம் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம், இதுக்குள்ளார போயிட்டு நமக்கு 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது. பட் நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்க வேண்டியதான் அங்கே இருக்குங்க. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து உள்ளே போய்க்கலாங்க. நம்ம சப்வே இறங்கி கீழே போகிறோம். சப்வே இறங்கி போயிட்டு ஏதாவது பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6th பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நிற்கும். சப்வேயில் போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. நம்ம டெமு ட்ரெயின் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நிற்குதுங்க. அங்கே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு எஸ்கலேட்டர் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லை. வயசானவங்கள்லாம் ரொம்ப சிரமம் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்டேஷன்களில் வந்துட்டு. அதுவும் திருச்சி மாதிரி பெரிய ஸ்டேஷன்லாம் வந்து அப்டேட் இன்னும் நல்லாவே பண்ணலாம். ஆனால் பண்ணாமல் ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் நிறைய பக்கம் இருக்குதுங்க. இந்த பக்கம் 7th பிளாட்ஃபார்ம், இந்த பக்கம் 6th பிளாட்ஃபார்ம். அமைதியில் மேலே இருப்போம். ஏன் மேலே ஏறி போயிட்டு டெமு ட்ரெயின் நான் கைஸ், நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டேன். டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா 65 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்களாம். நான் வந்து பாரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்க்கும்போது 35 காமிச்சது. பட் கவுண்டரில் கேட்டப்போ எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்க. அதனால் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபேர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு 65 வந்து வாங்கிட்டாங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கேங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த டெமு ட்ரெயின் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்க, அதுவும் நான் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்தா நார்மல் ஐசிஎஃப் கோச்சுங்க. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதாக ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணிட்டோமே. ஓ மை காட், செம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஏ காய்ஸ், ட்ரெயின் நம்பர் 06490 திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் போகிற இந்த வண்டி பார்த்திங்கன்னா 145 மொத்தமாக கவர் பண்ணுது. ஆனால் 65 எக்ஸ்ப்ரெஸ் ஃபேர் தாங்க இதுக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து அந்த பக்கம் நிற்கிது. இங்கே நிற்கிறது வந்துட்டு ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வரும். பேசஞ்சர் ட்ரெயின் தான் இதுவும். இங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கிது, இங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கிது. பட் நான் வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நான் டெமு ட்ரெயின் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஐசிஎஃப் கோச், நார்மல் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் போகும் இல்லை அந்த மாதிரி இருக்குங்க. ட்ரெயின் நல்லா பெருசாக தாங்க இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்குது. முன்னாடி போயிட்டு என்ன என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறது அரக்கோணம் WP4 தாங்க. ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ தான் வந்துட்டு புல் பண்ண போகுது. ஒரு
ഒരു പെട്ടിയെ പത്താ ഇന്നൊരു പെട്ടി പാട്ടുണ്ട്. നമ്മൾ അൺറിസർവ്ഡ് പെട്ടി ഇരിക്കും, അതേപോലെ ഇരിക്കില്ല. இதில் எல்லா பெட்டியும் பார்க்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. எல்லாம் அன்ரிசர்வ்ட் பெட்டி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த லோக்கல் ட்ரெயினில் கூட ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குங்க. ஆனால் நம்ம ட்ராவல் நேற்று ட்ராவல் பண்ண அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்கு. நம்ம வந்து இந்த லோக்கல் ட்ரெயினில் சரி பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். அதோட பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்ரூம் வந்து ஸ்மெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. தண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வருதுங்க. பாத்ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. நம்ம போகிற ட்ரெயின் வந்து இது மாதிரி தான், இந்த ட்ரெயினில் தான் போகணும்னு நினச்சோம். பொன்மலை அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோங்க. மஞ்சட்டி திடல் ஏதோ சம்திங் ஸ்டேஷன். மஞ்சட்டி திடல் ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு
கைஸ் நம்ம வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து ரீச் ஆகிருக்கோம். பயங்கர க்ரௌடுங்க, இங்கே ஃபுல்லாக ஏறாங்க. இங்கே வந்து ஒரு 5 minutes நம்ம ட்ரெயின் வந்து நிற்குங்க. ஸ்டேஷனுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. இந்த நீடாமங்கலம் அப்படிங்கிற ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம் நம்ம இப்போ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸ்டேஷன். பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. ஸ்டேஷனை ஒட்டியே போகுது இந்த ரிவர். நீடாமங்கலம் அப்படிங்கிற ஸ்டாப் வந்து ரீச் ஆயிருக்கும். சாரி, நீடாமங்கலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்ஸ் ட்ரெயினுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திருவாரூர் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் பெரியுதுங்க. காரைக்குடி தனியாக ஒரு லைன் பெரியுது இங்கேருந்து, அப்புறம் மயிலாடுதுறை ஒரு லைன் பெரியுது, நாகப்பட்டினம் காரைக்கால் ஒரு லைன் பெரியுது, அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஒரு லைனு, மயிலாடுதுறை சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இத்தனை லைன் பெரியுதுங்க இங்கேருந்து. நோ டிலேவில் நம்ம வந்து திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஸ்டேஷன் இருக்கிறதே தெரியல, தெரிய முடியல. ஸ்டேஷன் மாதிரியே தெரியுது. ஆனால் இங்கேயும் சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கீங்க. இங்கே வந்து ஒரு சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட. பட் ஆனால் இங்கே எல்லா ட்ரெயினுக்கும் ஸ்டாப் இல்லைங்க. கோயிலில் வேலை நடக்குது. நெக்ஸ்ட் டெலிவரி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம்.
தாங்க நம்ம ட்ரெயினுக்கு வந்துட்டு பிட்வீன் ஸ்டேஷனில் லாஸ்ட்டு ஸ்டேஷனு. அடுத்து நாம் போகிறது வந்து காரைக்கால் தாங்க. இதுக்கப்புறம் காரைக்கால் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டெல்லாம் கவர் பண்ணுறோம். திருமலை ராயன்பட்டினம் இருக்கிற காரைக்கால் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் நிற்குது, ஆனால் நம்ம டிக்கெட் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கு. இதாங்க நம்ம போகிற ட்ரெயினு, என்ன ஆக போகுது தெரியல, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. பட் சார்ட் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, பார்க்கலாங்க என்ன நடக்குது. மூணாவது பிளாட்ஃபார்மில் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ட்ரெயின் பார்த்தங்க. வளர்வு வாய் ஏகாய்ஸ். நாம் வந்து காரைக்கால் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ஸ்டேஷனெல்லாம் வந்து நம்ம வந்திருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஞ்சாவது ட்ரெயினை நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ட்ரெயின் தான் இருக்குது எனக்கு பின்னாடி நிற்கிறது. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம், கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இந்த ட்ரெயினில் போகலாம், இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்க்கணும். சாட் ப்ரிப்பேர்ட் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். சரி பார்க்கலாங்க என்னங்கிறத, ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாட்டா பாய் பேசிக்கிறேன். நான் வில் சஞ்சு, பாய்.